ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்இன் வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ்இன் பேங்க் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ஸ் லோன் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது முக்கியமா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்இன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா, அந்த லோன் ஆஃபர் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டுல இருக்கிற அவைலபிள் லிமிட்டை அப்படியே லோனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணி தராங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்கள ஆஃபர் பண்ணும்போது அதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ ஒன்று ஃப்ரீயா இருக்கும், அப்படி இல்லைன்னா லேசான சின்ன ப்ராசஸிங் ஃபீ இருக்கும். ஓகேங்களா, அது போக இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, 6 மந்த்துக்குள்ள பே பண்ணணும், 1 இயர்க்குள்ள பே பண்ணணுங்க மாதிரி இல்லாம, 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அதாவது நீங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது போக கைஸ், அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிசீவும் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நண்பா, அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன் விஷயம் வழக்கமா சொல்றதுதான், லோன் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எமர்ஜென்சி நீட் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் அதை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த ஆஃபர் நம்ம சொன்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த லோன் ஆஃபரை எதில் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது, அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன எல்லா டீடைல்ஸ், ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது எல்லாமே எப்படி செக் பண்றது அப்படின்னு லைவாகவே உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ பண்றேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே கைஸ், நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பார்க்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்இண்டோட ஆப்புக்குள்ளே இருக்கிறோம். ஓகேங்களா, ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நண்பா. ஓகேங்களா, இந்த ஆப்பை நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாதுலாம் இன்னொரு மொபைலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா கைஸ், நண்பா நம்ம சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க கொடுக்குற லோன் ஆஃபராக எங்கே நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வரும், டெபிட் கார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கிரெடிட் கார்ட்ஸ். ஓகேங்களா நண்பா, இந்த மாதிரி நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டோட ஓவரால் டீட்டெயில்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களை ஷோவாயிட்டு இருக்கும். இதில் நம்ம லோன் ஆஃபர் எங்கே செக் பண்ணால், மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு கார்னரில் வந்து இருக்கும் பாருங்க ஆப்ஷனு, ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம எரர் மெசேஜ் வரும், அதை கழிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே பட்டன் வந்துங்க. நண்பா, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா, லோன் அகேன்ஸ்ட் கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். நண்பா, இதுக்குள்ளே தான் நம்ம போய் நம்ம லோன் ஆஃபர் செக் பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ லோன் வந்து எலிஜிபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 27,094 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் லிமிட் இருக்குது. அந்த லிமிட் அப்படியே வந்து லோனாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் டோட்டலாக இந்த அமௌண்ட் அப்படியே எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அது போக வந்து அப்படி இல்லை அப்படின்னா, மினிமம் எவ்வளோ குறைஞ்சி எடுக்கணும், மினிமம் 10,000 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் லோனை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறமா நம்ம இது எப்படி வந்து எவ்வளோ இதுக்கு எவ்வளோ நமக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த அமௌண்ட் ஃபில் பண்ணிவிட்டு கால்குலேட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு டோட்டலாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த கால்குலேட் அப்படின்னு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 6 மந்த்துக்கு உண்டான எவ்வளோ சார்ஜஸ், என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. பெர் மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ப்ராசஸிங் ஃபீ, அது போக ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த 6 மந்த்லேயே வந்து 12 மந்த் நீங்கள் எந்த மந்த்து நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ வேணும் அப்படிங்க சூஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் 36 மந்த் வரைக்குமே இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. 3 இயர்ஸுக்கு நீங்கள் இஎம்ஐ நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் ஒரே ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணாலும் ப்ராசஸிங் ஃபீ 250 தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் 250 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ இங்கே போட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் அதே தான் போட்டிருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இந்த 18% அப்படிங்கிற நெட்டாக நீங்கள் இப்போ இயருக்கு 18% கிடையாது, அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். 917 ரூபாயில் 12 மந்த்துக்கு பே பண்ணோம்னா 11,004 ரூபா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். இந்த 1,000 ருபீஸை வந்து நம்ம நெட்டாக பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% வந்து நெட்டாக வருது நண்பா. ஓகேங்களா, இப்போ ரிகே இருக்குது, நீங்கள் நெட்டாக 10% வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி, இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெட்டர், ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆஃபர், ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நாட் பேட். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான்
அன்பா அது போக இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணணும் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் மேலே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டஸ்இன்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதர் பேங்க்கோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க்கு, ஐஎஃப்ஐசி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பே பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அகேன்ஸ்டாக லோனு கொடுக்குற லோன் ஆஃபராக எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில் இதில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.